எங்க அப்பா எனக்கு பிரியாணி என்ன தெரியல எங்க அப்பா ஐயா பாருங்க எங்க அப்பா சாலை ஓடி இருக்கு சண்டை மண்டபம் இவன் ரஞ்சித் மாமாவையும் கூட கூட்டு போறோமா.
Thank you.
பாத்தீங்கன்னா ஜெயாவும் எங்க கூட வந்துட்டாங்க. அப்புறம் சின்ன மருமகள பேரனும் வந்திருக்காங்க. பேரன் எல்லாம் வெளியே இருக்காங்க. பேட்டி இருக்கு. நவீன் வந்து அப்படி யாரு எங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அவங்க எங்களோட முரன் பார்த்து சொல்லிக்கிட்டோம்னா நாங்க வந்து அண்ணன் அண்ணி வேணும். நவீனோட அம்மாவும் அப்பாவும் அப்ப பிடிச்சே வீட்டுக்காரருக்கும் நல்ல பழக்கம், நல்லா பேசுவாங்க. இப்ப இந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஒருத்தரா என் பிள்ளையில ஒருத்தர் மாதிரி ஆயிட்டான். அதனாலதான் நாங்க எப்போதும் கல்யாணத்துக்கு போனோமா வந்தோமான்னு வந்துருவோம். இந்த கல்யாணத்துக்கு வந்து போயிட்டு நாங்க 1 மணி 2 மணி ஆயிடுச்சு. இப்பதான் நாங்க வந்து வீட்லயே வந்தோம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு வீட்டு பத்திரிக்கையில வந்து அந்த பொண்ணுக்கும் ரொம்ப ஃப்ரெண்டு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்ச பொண்ணு அக்கவின் சமையல் தெரியும். அதனால வந்து சாதனா பேரையும் பிரியங்கா பேரையும் வந்து சிஸ்டர்னு சொல்லி போட்டிருந்துச்சு. நவீன் வந்து சரண் பேரையும் ரஞ்சித் பேரையும் போட்டிருந்தாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதனால மெயினா இன்னைக்கு எல்லாமே குடும்பமா சேர்ந்து போகணும்னு சொல்லிதான் இப்ப நாங்க போயிட்டு வந்துட்டு இப்ப தான் நாங்க வந்து காப்பி சாப்பிட்டோம். இப்ப இங்க பிரியங்கா சாதனாட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் நவீன் வந்து என்கிட்ட ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டான். அதனால நாங்க என்ன ரொம்ப ஜாலியா அந்த கல்யாணத்தை ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இப்பதான் வந்து நானும் யார் கல்யாணத்துக்கு போய் ரொம்ப நேரம் இருக்க மாட்டேன். இன்னைக்கு பாப்பாளுங்களா இருக்கவும் நானும் அந்த கல்யாணத்துல இவ்வளவு நேரம் வந்துட்டு இப்பதான் வந்தேன். என் பொண்ணு அந்த வண்டி எடுத்த உடனே காபி குடிக்கணும் வாங்கன்னு சொல்லிடுச்சு. நான் காபி தான் இப்ப வந்து பெரிய மருமகளும் வந்துட்டாங்க. அந்த பேர பிள்ளைங்களும் பேர எங்க இருக்கா பேட்டியும் வந்துட்டாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து என்ன எடுத்தோம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே சேர்ந்து கிரைண்டர் எடுத்தோம். அது என்னன்னா ஆளுக்கு பாதி பாதி காசு போட்டு எப்படின்னா வந்து ஒரு பிறந்த நாள் எல்லா பசங்களுக்கும் பிறந்த நாள்னா தலைவன் அவர் தான் வந்து நவீன். அந்த பையன் தான் வந்து எல்லாத்துலயும் காசு வசூல் பண்ணி தெருவுக்குள்ள பசங்களை பிரியாணி குஸ்கா அது மாதிரி சமைச்சு சாப்பிடுவானுங்க. அவனுங்களுக்கு வந்து அந்த பிறந்த நாள் பையன்களுக்கு வந்து பெரிய மாலை எடுத்து போட்டு கேக் வெட்டி எல்லாம் அவன் ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. அதுல அவன் செய்வான். அதே மாதிரி பண்ணிக்கு வந்து அவனுக்கே வந்து கல்யாணம்ங்கிறப்ப பசங்களாம் என்னன்னா எல்லாம் போட்டோ ரெடி பண்ணணும், வால் போர்ட்ஸ் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பசங்க எல்லாமே செஞ்சிருந்தானுங்க. நாங்க வந்து என்னன்னா நானும் ஜெயாவும் சரி வா ஜெயா ரெண்டு பேரும் என்ன சேர்ந்து செய்யலாம், அவனுக்கு ஒரு உருப்படியா ஏதாவது ஒரு பிரயோஜனமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சோம். அதனாலதான் நாங்க ரெண்டு பேருமே ஆளுக்கு பாதி காசு போட்டு நாங்க வந்து எங்களோட நினைவா இருக்கட்டும்னு நாங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து கிரைண்டர் வாங்கி கொடுத்தோம். எப்ப வேணாலும் எங்க நினைப்புல ஆட்டிட்டே இருக்கணும். அதுல வந்து கிரைண்டர்ல மாவு மாட்டிக்கலாம், சப்பாத்தி மாவு அதுல பிணைஞ்சிக்கலாம், இன்னொன்னு தேங்காய் திருவிக்கலாம். இது மூணும் அதுல இருக்கிறதுனால சரி இது அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் நாங்க வந்து இன்னைக்கு எடுத்து கொடுத்தோம். இதோட வேற வீடியோ முடிஞ்சு போச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் 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 சின்னண்ணி. எங்க அண்ணன் பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.